விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் மலபார் கஸ்கொட்டை இல்லைனா வந்து ஆப்பிரிக்கன் பிஸ்தா, மலபார் பிஸ்தா அப்படின்னு சொல்கிற பழம் தாங்க. இந்த பழத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ளே உடச்சி கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களே, அதை தாங்க பாருங்கள். இது வந்து ஒன்று, நம்ம பறிச்சுட்டு வந்து ஒரு 3-4 நாள் ஆச்சு, அதனால் அது அப்படியே என்ன ஆகி போச்சுன்னா வெடித்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெடித்து லைட்டாக இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக உடஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக காட்டணும் அப்படின்றது தான் முழுசாக வச்சுருக்கேன். இப்படி தாங்க இருக்கும், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸு தனித்தனி பீஸு, அதுக்குள்ளே வந்து விதைகள். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 15-20 விதைகள் இருக்குன்னு சொன்னால் பார்த்திங்களா உள்ளே எவ்வளோ விதைகள் இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம். இந்த பீஸை வந்து இப்போ நம்ம உடச்சி பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னா நல்லா 5 தனித்தனி பீஸுங்க, கிட்டத்தட்ட ஒரு பழமே 1 கிலோ வரைக்கும் வரும். இதை வந்து அப்படியே நம்ம அந்த ஒரு நான் 2-3 நாள் வச்சாலே என்ன ஆயிருன்னா அதுவே தனியாக வந்து உடஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி உடச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து நடுவில் வந்து விதைகள் இருக்குது, சைடில் வந்து தனித்தனி ஓடு, மொத்தம் 5 ஓடு. இப்போ நான் ஒவ்வொன்றா உடச்சி வைக்கிறேன் பாருங்கள். அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஒன்று வந்து வெள்ளை கலராக இருக்கா, இது வந்து சரியாக விளையாது. அதே நேரத்தில் இந்த பக்கம் இருக்கிறது நல்லா விளைஞ்சது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டோம், டோட்டலாக எத்தனை விதைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம என்னதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 விதைகள் வந்து இந்த வெள்ளை காயில் வந்து இருக்குது. ஸோ 5 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 13 காய் இதில் இருக்குது. அதே நேரத்தில் நல்லா விளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இதிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்ணி பார்ப்போம், ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5, 10 ஒரு 19 விதை போல் இருக்குங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து உள்ள விதைகள் இருக்குல்ல, இந்த இதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாதுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முழு பீஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம அப்படியே வறுத்து உள்ளே இருக்கிறத உடச்சி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம பச்சையாகவும் சாப்பிட்லாம். ஆனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா காது கேட்கா போயிடும் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா விஷம்தான், எந்த ஒரு பொருளுமே வந்து அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இதுக்கு மேலே இருக்க தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சுரண்டி எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நல்ல மேலாப்பில் ஒரு கனமான தோலே இருக்கும், அந்த கனமான தோலை அப்படியே நம்ம பிச்சு எடுத்துடணும். லைட்டாக வெள்ளையாக இருக்குது, இப்படிலாம் சுரண்டி சாப்பிடக்கூடாதுங்க. அதுக்காக தான் நான் சுரண்டி காட்டுறேன், ஏன்னா சுரண்டோம் அப்படின்னா அது கலர் மாறுது. ஆனால் அது கிடையாதுங்க, நல்ல கனமான தோல் இருக்கும். இப்போ நான் வந்து அந்த பீஸை எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், அந்த தோலை வந்து நல்லா பிச்சு அப்படியே எடுத்தோம் அப்படின்னா கனமாக வந்துடும். அந்த ஓடு தனியாக உள்ளே வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சும்மா எப்படி சொல்லலாம், நம்ம முந்திரி பருப்புலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, முந்திரி பருப்பு சாப்பிட்றப்ப வெள்ளை கலராக இருக்கும், அதாவது பிஞ்சு விளையாத முந்திரி எடுத்திங்கன்னா ஒரு பிஞ்சு வெள்ளை கலரில் இருக்கும். நிறையா இது போல் தான் நம்ம மக்காடி மண் நட்டு கூட பார்த்துருப்போம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா உடைக்கிற பாருங்கள், உடச்சதுக்குள்ளே நல்லா வந்து அதை சாப்பிட்டா வெள்ளையா, அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அசல் ஒரு முந்திரி பருப்பை சாப்பிட்டது ஃபீலிங் தாங்க இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு 3 நாள் சாப்பிட்டு பார்த்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம், வீட்டில் குழந்தைய உட்பட எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரெண்டுமே வந்து அதே தான், இதுவும் நம்ம பார்த்திங்கன்னா உரிச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்லா விளைஞ்சதும் இதே வெள்ளை கலரில் பருப்பு இருக்குல்ல, தோடு தனியாக வந்துடுது வெள்ளை கலர் பருப்பு. அதே மாதிரி அந்த வெள்ளை விளையாதது இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம உரிச்சு அதையும் முறிச்சோம் அப்படின்னா இதே மாதிரி தாங்க டேஸ்ட் இருக்குது. நீங்கள் பச்சையாகவும் இதை எடுத்து சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இதை எடுத்து நல்லா வறுத்து நம்ம முந்திரியெல்லாம் வறுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட சால்ட்டு அந்த மாதிரி சாப்பிட்டாலும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு தான் கொடுக்கும். நீங்கள் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா அந்த மக்காடி மண் நட்டில் நல்ல எண்ணெய் பதம், நல்ல தேங்காயோட ஃபீலிங் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு முந்திரி பருப்போட ஃபீலிங் தான். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பழங்கள் வித்தியாசமான ஒரு கஸ்கொட்டையாக இருக்கட்டும், நிறையா கொட்டைகள் வந்து உலகத்தில் பரவி இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் ஒவ்வொன்றிலையும் வந்து எவ்வளோ டேஸ்ட் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோஸில் ஒரு புதுமையான ஒரு நட்ஸை வந்து கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நிறையா நர்சரிஸில் வந்து இதோட நாற்றுகள் வந்து அவைலபிளாக இருக்குது, நான் வந்து கீழே நம்பர்ஸ் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஒரு 5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.